இந்த நூல் மிக முக்கியமான கோரிக்கைகளை முன்வைத்திருக்கிறது. இஸ்லாமியருடைய கோரிக்கைகள் என்கிற தலைப்பில் இவங்க போட்டிருக்கிறாங்க. ஆனால் வெறும் இஸ்லாமியர்களுடைய கோரிக்கை மட்டுமல்ல, ஒட்டுமொத்த தமிழினத்தினுடைய கோரிக்கையாகத்தான் விடுதலை சிறுத்தைகள் இதை பார்க்கின்றோம். நம்முடைய தலைமை உரையிலே பேசும்பொழுது சொன்னார்கள், நாங்கள் தமிழர்கள், மத வழியில்தான் இஸ்லாமியர்கள் என்கின்ற அந்த அடையாளத்தை நினைவுபடுத்தினார்கள். ஆகவே இந்த கோரிக்கைகள் அனைத்துமே ஒட்டுமொத்த தமிழினத்தினுடைய கோரிக்கையாகத்தான் நாங்கள் பார்க்கிறோம். தொடர்ச்சியாக நாம் பேசி வருகின்ற கோரிக்கைகள், ஆட்சியாளர்களிடத்தில் இந்த கோரிக்கையை நாம் முன்மொழிய வேண்டிய தேவை இருக்கிறது. இது வருங்காலத்தில் ஒடுக்குமுறை இல்லாத, அடக்குமுறை இல்லாத ஒரு தமிழினத்தை, தமிழகத்தை வடிவமைப்பதற்கான முக்கியமான கோரிக்கையாகத்தான் நாம் இதை பார்க்கிறோம். இதில் ரொம்ப முக்கியமாக மத்திய அரசு பணிகளில் தமிழகத்தைச் சேர்ந்தவர்களின் வேலைவாய்ப்பை உறுதி செய்ய வேண்டும். இது ஒரு பொதுவான கோரிக்கை தான். மத்திய அரசு பணிகள் இன்றைக்கு வந்து நெய்வேலி நிலக்கரி நிறுவனம் இருக்குது. நெய்வேலி நிலக்கரி நிறுவனத்தில் இப்போ கடந்த பத்து நாளைக்கு முன்பு பொறியாளர்களுக்கான தேர்வு நடைபெற்றது. அந்த தேர்வில் எழுதப்பட்டவர்கள் மொத்தம் 600,000 பேர் எழுதினாங்க. அதில் தேர்வு செய்யப்பட்டவர்கள் 1558 பேர். அதில் 8 பேர் மட்டும் தமிழ்நாட்டை சேர்ந்தவர்கள், மீதி 1550 பேருமே வந்து வடக்கிந்தியர்கள். மொழிவழி மாநிலம் பிரிந்த பிறகு அந்தந்த மாநிலங்களுடைய வளர்ச்சி, அந்தந்த மாநிலங்களுக்கான கல்வி வேலைவாய்ப்புகளில் 90% உறுதிப்படுத்த வேண்டும் என்று புரட்சியாளர் அம்பேத்கர் யாத்து கொடுத்த அந்த அரசியலமைப்பு சட்டத்தில் உறுதிப்படுத்தப்பட்டிருக்கிறது. ஆனால் இன்றைக்கு இருக்கின்ற பாரதிய ஜனதா அரசு, மோடி அரசு, சங் பரிவார கும்பலுக்கு பின்னால் இயங்கிக் கொண்டிருக்கின்ற ஆர்எஸ்எஸ் கும்பலுக்கு பின்னால் இயங்கிக் கொண்டிருக்கின்ற இந்த அரசு ஒட்டுமொத்தமாக தேசிய இனங்களுடைய அந்த உரிமைகளை பறிப்பது, அந்த தேசிய இனங்களுடைய உரிமைகளை பறிப்பதன் மூலமாக எல்லா மாநிலங்களிலும் வடக்கிந்தியர்களை புகுத்துவது, அப்படி புகுத்துவதன் மூலமாக தேசிய இனங்களுடைய அடையாளத்தை அழித்தொழிப்பது, அப்படி அழித்தொழிப்பதன் மூலமாக அவர்கள் படைக்கவிருக்கின்ற அந்த ஒற்றை இந்தியாவை, இந்து ராஷ்டிரத்தை அவர்கள் படைக்க முடியும் என்று விரும்புகிறார்கள். இன்றைக்கு தேர்தலில் வந்து நெய்வேலியில் வந்து நம்முடைய மரியாதைக்குரிய தமிழக வாழ்வுரிமை கட்சியினுடைய தலைவர் அண்ணன் வேல்முருகன் அவர்கள் கடந்த முறை தேர்தலில் இருந்து தோல்வியடைந்தார். அவர் தோல்வியடைந்ததற்கு காரணம் என்னன்னு சொல்லும்போது, வடக்கிந்திய இந்தியர்கள், அதாவது வடக்கு இருக்கிற இந்தியர்கள் வந்து இங்கே வந்து குடியிருக்கிறாங்க, அவங்களுக்கு வாக்குரிமை இருக்குது. அந்த வாக்குரிமையில் வந்து வாக்களிப்பதன் மூலமாக தொடர்ச்சியாக தமிழருடைய உரிமைகளுக்காக அவர் போராடுறார் என்பதற்காக அவர் தோற்கடிக்கப்படுகிறார். இது அவர் வந்து எடுத்த ஆய்வுகளில் வந்து சொல்கிறாங்க. அதுபோல் இன்றைக்கி வந்து சென்னை பகுதியாக இருக்கட்டும், இல்லை பல இடங்களில் பார்த்தீங்கன்னா வடக்கு இந்தியாவில் இருக்கிற நிறைய இந்திக்காரர்கள் அல்ல இந்தி குடியேற்றங்கள் இன்றைக்கி நடந்துக்கிட்டு இருக்குது. அப்போ நம்முடைய கல்வி வேலைவாய்ப்பு பறிபோகிறது. இப்படியான ஒரு தொலைநோக்கு பார்வையோடு நம்முடைய பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியா இன்றைக்கி இந்த கோரிக்கையை வந்து ரொம்ப மிக முக்கியமான கோரிக்கையாக நான் பார்க்குறேன். நான் இது வந்து ஒட்டுமொத்த தமிழினத்தினுடைய ஒரு போர்க்குரலாக, ஒரு பிரகடனமாக நாம் பார்க்குறோம். இது ஏதோ தலைப்பு பார்த்தோடனே எல்லோரும் நான் என்கிட்ட இன்றைக்கி நிறைய இடங்களில் நம்ம போகும்போது இந்த புத்தகத்தை பார்த்தாங்க. ஏன்னா தமிழக முஸ்லீம்களுடைய தேர்தல் அறிக்கைகள் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. தமிழக முஸ்லீம்களுடைய தேர்தல் அறிக்கைகள் என்பது தமிழகத்தினுடைய குருதியில் படிந்த, குருதியில் ஓடுகின்ற தமிழர்களின் ஒருவராக இருப்பவர்கள் தான் முஸ்லீம்கள். வேறு யாரோ தனியாக இன்றைக்கி ஆர்எஸ்எஸ் சங் பரிவார கும்பல் வேறு வேறு இடங்களில் வந்து நம்ம அந்நியப்படுத்த முயற்சி செய்கிறாங்க. இன்றைக்கி முகமது நபியை இழிவுபடுத்துவது, இன்றைக்கி ஒருத்தனை மட்டும்தான் குண்டாசில் போட்டிருக்காங்க. இன்றைக்கி உண்மையிலே குண்டாசில் போட வேண்டியவர்கள் கச்சிராஜா போன்றவர்கள், பிஜேபியில் இருக்கிற அத்தனை பேருமே இன்றைக்கி குண்டாசில் இருக்க வேண்டியவங்க. ஆனால் நம்ம அதை பற்றி கேள்வி கேட்டோம்னா அதை பற்றி எதுவுமே பேச மாட்டாங்க. இன்றைக்கி கந்த சஷ்டி கவசம் குறித்து அவமதித்ததாக சொல்லி பிஜேபி சேர்ந்தவர்கள் போராட்டம் நடத்தினாங்க. ஆனால் இறை தூதரை நம்முடைய நபிகள் குறித்து அவமதித்தது குறித்து யாராவது பிஜேபிக்காரர் எவனாவது போராடியிருக்கானா, அதை பற்றி பேசியிருக்காங்களா? யாருமே பேசலை. நம்முடைய முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி கூட கந்த சஷ்டி கவசம் அவமதிப்பது தொடர்பாக கண்டித்தார். ஆனால் நபிகள் குறித்து அவமதித்தது குறித்து இதுவரை ஒன்றுமே பேசலை. ஏன் இதை நம்ம சொல்கிறோம்னா, மனநிலை எப்படி இருக்கு, யார் யாரோட சேர்கிறாங்களோ அந்த மனநிலையில் இருக்கிறாங்க, அதை நம்ம உடைக்க வேண்டிய தேவை இருக்குது அப்படிங்கிற அடிப்படையில் தான் இன்றைக்கி பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியா ஒரு அரசியல் கோரிக்கைகளாக எல்லா கட்சிகளும் இதை அப்படியே ஏற்கும், விடுதலை சிறுத்தைகள் இந்த கோரிக்கையை அப்படியே ஏற்று வருங்காலத்தில் நாடாளுமன்றத்திலும் சரி, சட்டப்பேரவையிலும் சரி, இந்த கோரிக்கைகளை நாம் முழங்க வேண்டியிருக்கிறது.
இதில் முக்கியமாக வந்து குடியுரிமை திருத்த சட்டத்தில் வந்து போராடியவர்கள் மீதான வழக்குகளை திரும்ப பெற வேண்டும்ங்கிற ஒரு கோரிக்கையை வச்சிருக்கிறாங்க. இது விடுதலை சிறுத்தைகளுடைய கோரிக்கை தான். ஏன்னா பக்கத்து மாநிலங்கள் நம்முடைய கேரளாவில் கூட வந்து இந்த குடியுரிமை திருத்த சட்டத்தை கேரளாவில் நாங்கள் நடைமுறைப்படுத்த மாட்டோம், என்ஆர்சி வந்து நாங்கள் நடைமுறைப்படுத்த மாட்டோம் அப்படின்னு அவங்க தீர்மானம் போட்டிருக்கிறாங்க. இந்த தேர்தல் அறிக்கையில் தமிழ்நாட்டில் இருக்கிற சட்டசபையில் இது தீர்மானம் இயற்ற வேண்டும் என்று கோரிக்கை வச்சுருக்கிறாங்க. இந்த கோரிக்கை நியாயமான கோரிக்கை, ஏன்னா இது ஒட்டுமொத்த இந்தியாவினுடைய கூட்டாட்சி தத்துவத்தை காப்பாற்றக்கூடிய கோரிக்கை, அதான் ரொம்ப முக்கியம். புரட்சியாளர் அம்பேத்கர் யாத்து கொடுத்த அந்த கூட்டாட்சி தத்துவம் மதச்சார்பின்மையை பாதுகாக்கக்கூடிய இந்த தீர்மானத்தை, இந்த கோரிக்கையை விடுதலை சிறுத்தைகள் நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம். இதை நடைமுறைப்படுத்துவது இல்லை போராடுவது என்பதை தாண்டி இதில் எல்லா அரசியல் கட்சிகளும் இதை ஏற்க வேண்டும் என்பதுதான் நிலைப்பாடு. அதே போல் யுஏபிஏ என்கின்ற இந்த சட்டத்தில் இன்றைக்கு கூட நம்முடைய தோழர்கள் தமிழ் தேச மக்கள் முன்னணியுடைய தோழர்கள் பாலன் உள்ளிட்ட மூன்று பேர் இன்றைக்கி யுஏபிஏயில் கைது செய்யப்பட்டிருக்கிறாங்க. அதை கண்டித்து கூட இன்றைக்கி ஆர்ப்பாட்டம் நடத்தியிருக்கிறோம். இந்த யுஏபிஏ வந்தபோது பாராளுமன்றத்தில் விடுதலை சிறுத்தைகள் எங்களுடைய தலைவர் அவர்கள் கடுமையாக எதிர்ப்பு தெரிவித்தார். ஏன் இதை வந்து அன்னைக்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் போது நாடாளுமன்றத்தில் அவர் உரையாற்றும் போது சொன்னார், ஏன் இதை நாங்கள் எதிர்க்கிறோம் அப்படிங்கிறத கேட்கும்போது சொன்னாங்க, இந்த சட்டம் வந்தால் இந்த யுஏபிஏ நடைமுறைப்படுத்தப்பட்டால் குறிப்பாக இஸ்லாமியர்கள் தலித்துகள் கிறிஸ்தவர்கள் இந்த மூன்று பேரும் அதிகமாக பாதிக்கப்படுவார்கள். ஏன்னா இவங்களை வெளியேற்றுறது தான் வந்து பாரதிய ஜனதா ஆர்எஸ்எஸ்னுடைய சங் பரிவார கும்பலுடைய அஜெண்டா. அப்படி இந்த பாரதிய ஜனதாவுடைய தேச விரோத கொள்கைகளுக்கு எதிராக யாரெல்லாம் பேசுகிறார்களோ அவர்களை இந்த ஊப்பா சட்டத்திலே கைது செய்யப்படுவார்கள் என்று நாடாளுமன்றத்தில் பேசினார்கள் எங்களுடைய தலைவர் அவர்கள் அன்றைக்கு பேசினார். இன்றைக்கு அதுதான் தொடர்ச்சி நடந்து கொண்டிருக்கிறது. வெறும் உத்தரப்பிரதேசத்தில் வந்து ஆதித்யநாத் எதிராக கருத்து சொன்னதுக்காக டாக்டர் கபில்கான் ஒருவர் கைது செய்யப்பட்டார். எல்லாருக்குமே தெரியும் தேச விரோத வழக்கு போடுறாங்க. ஸ்டான் சாமி கிறிஸ்தவராக இருக்கக்கூடிய ஸ்டான் சாமி கைது செய்யப்பட்டிருக்கிறாரு. ரோனே வில்சன் கைது செய்யப்பட்டிருக்கிறாரு. தலித்துகளாக இருக்கக்கூடிய ஆனந்த் டெல்டும்டே போன்றவர் கைது செய்யப்பட்டிருக்கிறாங்க. ஊப்பா சட்டத்தில் இன்றைக்கும் கைது செய்யப்பட்டு 20-25 மாதங்களாக இன்றைக்கும் சிறையில் இருக்கிறார். அப்போ ஊப்பா சட்டத்தை திரும்ப பெற வேண்டும், என்ஐஏ அதிகாரி என்ஐஏங்கிற அந்த அமைப்பை கலைக்க வேண்டும். இது வந்து விடுதலை சிறுத்தைகளுடைய கோரிக்கை. இந்த கோரிக்கையை வந்து பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியா முன்வைக்கிறது. இந்த கோரிக்கை என்பது இந்திய தேசத்துக்கு நல்லது, தேசிய இனங்களுடைய விடுதலைக்காக போராடக்கூடிய அத்தனை பேருடைய கோரிக்கை தான் இந்த கோரிக்கை. ஆகவே பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியாவுடைய அத்தனை தீர்மானங்களையும் நாங்கள் அப்படியே வழிமொழிகிறோம். என்னுடைய உரையை நிறைவு செய்து இந்த தேர்தல் கோரிக்கை, இந்த முஸ்லீம்களுடைய கோரிக்கை, இது தமிழருடைய கோரிக்கை, தமிழ் இனத்தினுடைய கோரிக்கை, இந்த கோரிக்கையின் மூலமாக நம்முடைய உரிமைகளை மீட்க முடியும் என்று சொல்லி வாய்ப்பளித்த தோழர்களுக்கு நன்றி சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.